ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகிய கைலாஷ் கெலாட் தற்போது பாஜகவில் இணைந்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பிருக்கிறார். வணக்கம் ஜீவபாரதி, விவரங்கள் பதிவு பண்ணலாம். ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய தலைவராகவும் அமைச்சரவையில் முக்கிய பொறுப்பு வகித்த கைலாஷ் கெலாட் நேற்று வந்து தன்னுடைய அமைச்சர் பதவியையும் அதே போல ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார். மிக முக்கியமான பரபரப்பு செய்தியாக பார்க்கப்பட்டது, மிக முக்கிய செய்தியும் கூட. இதில் குறிப்பிட்டு டெல்லி மாநிலத்துக்கான தேர்தல் வந்து 2025 அந்த காலகட்டங்களில் பிப்ரவரி காலகட்டங்கள் நடைபெறக்கூடிய நிலையில் கட்சிகள் தங்களுடைய வேலைகளை தொடங்கியிருக்காங்க. குறிப்பிட்டு கைலாஷ் கெலாட் சொல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஆம் ஆத்மி மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை வந்து சரியா செயல்படுத்தல, அதே போல தொடர்ச்சியாக அந்த யமுனை நதிக்கரையில ஏற்பட்டிருக்கூடிய இந்த பொல்யூஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயங்கள் தொடர்பாக நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்த ஆம் ஆத்மியினுடைய தலைவர் கெஜ்ரிவாலிடம் கேள்வி எழுப்பப்பட்டதும் அவர் அந்த குறிப்பிட்ட ராஜினாமா தொடர்பான விஷயங்களுக்கு பதிலளிக்க மறுத்திருந்தார். இந்த நிலையில தான் இன்றைய தினம் பாஜகவினுடைய தலைமை அலுவலகத்துல மிக முக்கியமான தலைவர்கள் மத்தியில கைலாஷ் கெலாட் வந்து தன்னை வந்து பாஜகல இணைச்சிருக்காரு. குறிப்பிட்டு ஆம் ஆத்மி தொடர்ச்சியாக ஐடி மற்றும் இடியின் தொடர்ச்சியான விசாரணைகளுக்கு பல்வேறு தலைவர்கள் வந்து உட்பட்டு வரக்கூடிய நிலையில கைலாஷ் கெலாட்டும் கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக ஐடி மற்றும் இடி ஆகிய அமைப்புகளால தொடர்ச்சியா வந்து ரைடு வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அதன் காரணமாக தற்போது கைலாஷ் கெலாட் பாஜகவில் இணைந்திருப்பதாக ஆம் ஆத்மி நேற்றைய தினமே வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த நிலையில தொடர்ச்சியாக 2015 மற்றும் 2020 ஆகிய இரண்டு தேர்தல்களிலையும் வந்து தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருந்த கைலாஷ் கெலாட் இந்த முறை பாஜக இணைஞ்சிருக்காரு. நிச்சயமாக வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவார் அப்படிங்கறதுதான் தற்போது வெளியாகக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.